இன்னொரு கூடுதலாக இதில் உள்ள அம்சம், அதாவது அவர் லாஸ்ட்டாக இருக்கிற அவர் தேர்வு செய்யப்பட்டார்ல, 28 நிமிட ஆடியோ வந்து ஒரு 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 மானக்கேடான ஒன்று, அதை பற்றி பேசுறதுக்கே நமக்கே விருப்பமாக இருக்குது. அது பரவிக்கிட்டு இருந்த நிலையில் அது நான் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் மாநில அப்போதான் அதுக்கு பிறகுதான் என்ன வர்றார், பொதுக்குழு நடக்குது. அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய பொதுக்குழு அது. அல்தாஃபி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பிறகு பிஜே மாநில தலைவராக பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் கணக்குகள் வாசிக்கப்படுகிறது. அப்போதும் இவர் சொல்லக்கூடிய அந்த இல்லத்தினுடைய கணக்கெல்லாம் சேர்ந்து தான் வருது. அப்போதும் இவர் சொல்லக்கூடிய மற்ற முதிய உள்ளங்கள் எல்லா கணக்கும் சேர்த்து வாசிக்கப்படுகிறது. யார், பிஜே வந்து தலைவராக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த பொதுக்குழு. அப்போ கலின சூழ் வந்து பொருளாதாரத்தினுடைய இருப்பை வாசிக்கும் போது இந்த 6 கோடி சில்லறை அளவுக்கு உண்டான தொகை தான் ஒட்டுமொத்த இருப்பாக வாசிக்கப்படுகிறது எல்லாமும் சேர்த்து. அப்படி இருக்கும்போது உங்க மேல் நடவடிக்கை எடுத்து அந்த 3 மாத காலத்துக்குள்ள 20 கோடியா சொத்து அதிகரிக்குதா, எப்படி அதிகரிக்கும், இது ஒரு பச்சை பொய்ங்கிறது விளங்கலையா? சரி, இப்படி இருந்த நடவடிக்கை எடுக்கப்படுச்சுல, இதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் படி, நீங்க வந்து திருடிட்டீங்க அப்படிங்கிறாருல. பிஜேவை நடவடிக்கையை எடுக்கும்போது அவருடைய சம்பந்தி சிராஜிகாக்காவும் இருந்தார். அவருடைய சம்பந்தி சிராஜிகாக்கா அவர்கள் உயர்நிலை குழுவில் ஒருவராக அங்கம் வகிக்கிறார். அப்போதுதான் நம்ம பிஜே மேல நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நீ நடவடிக்கை எடுத்து நாம போடுற அந்த கடிதத்துல பாத்தீங்கனாலே சிராஜாக்கா கையெழுத்துறோம். பிஜேவும் நடவடிக்கை எடுத்துட்டோம், ஒரு கடிதம் போடுறோம், உயர்நிலை குழுல கூடி பேசி என்னை இப்படி பண்ணிவிட்டாரு, எவ்வளவு நம்பணும், எவ்வளவு துரோகம் பண்ணிட்டார், நமக்கு மட்டுமா துரோகம் பண்ணாரு, ஒவ்வொரு உறுப்பினருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு, இந்த ஜமாத்துல உள்ள ஒவ்வொரு கொள்கை சகோதரிக்கும் மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தி விட்டாரு, இந்த கொள்கை பிரச்சாரத்திற்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டாரன்னு சொல்லி அழுது புலம்பி, ஆனால் நடவடிக்கை என்பது நீதமா இருக்கணும், அனைவருக்கும் ஒரே நீதி, ஒரே அடிப்படையில தான் நடவடிக்கை சொல்லி நடவடிக்கை எடுக்கும். அதுல கையெழுத்து போறோம், நம்ம ஜமாத்தினுடைய லெட்டர் பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறார் சொல்லி கையெழுத்து போறோம். அதுல யாரும் எழுதப்பட்டுருக்கிறார், பிஜேவுடைய சம்பந்தி சிராஜிகாக்காவும் கையெழுத்து போடுறார். அந்த கையெழுத்து போட்டார் விஷயத்தை எதுக்கு சொல்றோம்னா, அவரும் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் ஒருவராக இருந்தார், அதுக்காக சொல்றோம். பிஜே மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது சிராஜிகாக்காவும் உயர்நிலை குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார், கையெழுத்து போட்டார். இப்ப நீங்க வந்து நாங்க திருடிட்டோம் சொல்றீங்கல்ல, அதுல சிராஜிகாக்காவும் இருக்கிறாரா, இல்ல உங்க சம்பந்திக்கு எவ்வளவு பங்கு? அந்த கேள்வி வருமா இல்லையா, 20 கோடி ரூபாயில உங்க சம்பந்திக்கு எவ்வளவு பங்கு, உங்க சம்பந்தியின் மூலமா உங்க மருமகனுக்கு எவ்வளவு பங்கு, உங்க மருமகன் மூலமா உங்க மகளுக்கு எவ்வளவு பங்கு, அதையும் சொல்லணும்ல. இன்னைக்கு வரையிலும் பேசப்படுதா, உங்க சம்பந்தினா பேசப்படாது. சிராஜாக்கா சம்பந்தியை பற்றி திருடிட்டீங்க திருடிட்டீங்கன்னு புத்தா புதுவா சொல்லக்கூடிய நீங்க, அந்த நிர்வாகம் உள்ள அந்த உயர்நிலைக்கு உள்ளதான சிராஜாக்காவும் இருந்தாரு. அவர் வெக்கி தலை குனிஞ்சாரு, அந்த வீடியோலாம் இருக்குது, உயர்நிலை குழுவில் வைத்து கொண்டு அவர் வந்து அப்படியே புலம்புறாரு, இப்படி மானக்கேடை உண்டாக்கி விட்டாரேன், இவ்வளவு இது பண்ணி விட்டாரேன், நம்ம தலைமையினுடைய ஊழியர், தலைமையினுடைய தொழில்நுட்ப ஊழியர் வந்து சித்திப்பா இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இவன் மூஞ்சில நான் ஆசிட்ட தூக்கி வீசு பண்ண, யார் மூஞ்சில, பிஜே மூஞ்சில, இப்படி ஒரு அசிங்கத்தை, இவ்வளவு வயசு ஆனதற்கு பிறகும் இப்படி ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டான், குடும்பத்துக்கே பெரிய கேவலம், நீலாம் விட்டக்கூடாது, இதுக்குத்தான் நம்ம இடம் பிடிச்சு கொடுத்தவா, என்ன உச்சி பிடிச்சி உழுக்கிற மாதிரி பிடிச்சி கேக்குறாங்கம்மா, அக்கா ஜெவல இடம் பிடிச்சி கொடுத்து அந்த ஆளு விவச்சாரம் பண்ற கடை வச்சிருந்தீங்க, நல்ல ஒரு தலைவனா அப்படின்னு கேட்டு என்ன அப்படி உச்சி பிடிச்சி குளுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. போட்டுலாம்ல வீடியோ போட்டு தான் ஆகணும், மக்கள் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே, ஆஃப் பண்ற இல்லாட்டி ஜமாத்துக்கு தான் கெட்ட பேரு. சரி ஓகே ஓகே, என்னால பதில் சொல்ல முடியல, அவசியமே இல்ல, தொழில்நுட்ப நிபுணராக சித்திக் பாயிட்ட சொல்லிருக்கிறாரு, ஆசிட்ட ஊத்தி நோய் மூஞ்சில அப்படி கோபம் வருதுன்னு, இவரும் பங்கெடுத்திருக்கிறார், சிராஜிகாக்காவும் இருந்தார், பிஜேவுடைய சம்பந்தி சிராஜிகாக்காவும் இருந்த நிலையில
இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்றாருன்னா சிராஜ் யாகவ் எவ்வளவு பங்கு, சிராஜ் யாகவ் எவ்வளவு மோசடி பண்ணாரு, அவர் மூலமா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு வந்துச்சு, அதை சொல்லணும்ல. பொய் எதையாவது ஒண்ணு சொல்லணும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒண்ணுதான் இது. இது முழுக்க முழுக்க அவதூறான குற்றச்சாட்டு. அவர் சொல்லக்கூடிய அனைத்துக்கும் பொதுக்குழுல நம்ம கணக்கு காட்டியிருக்கிறோம், கிளை நிர்வாகிகள் காட்டியிருக்கிறோம், மாவட்ட மக்களுக்கு காட்டியிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணத்தான் இல்லாம பொய்ய அவதூறா சொல்றாருங்கிறது தான் இது புரிய. கிட்டத்தட்ட 28 கோடி சொன்னார்ல, அதுக்குத்தான் நம்ம அவட்ட கேட்டோம். நம்ம இல்லாத ஒண்ண பொய்ய அவதூறா சொல்லிடக்கூடாது, அவர் மேல நம்ம பொய் சொல்லிடக்கூடாதுல்ல. அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கா எண்ணம் இருக்காங்கிறது அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லணுங்கிறது தான். நீங்கள் வந்து மோசடி பண்ணுறதா நீங்கள் சொல்கிறீங்களா, எவ்வளவும் அந்த தொகையை சேர்த்து சொல்லுங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டோம். கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்கிறீங்கிற ஒன்றையும் சேர்த்து சொல்லிய ஒன்றுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா, அதுக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும். அப்போ இந்த குற்றச்சாட்டு சொன்னவர் யார், நீங்களா கண்டுபிடிச்சி, நீங்கள் கண்டுபிடிக்கல, பிஜே தான் சொல்கிறாரு. பிஜே எந்த அடிப்படையில் சொல்கிறார், அவர் இந்த ஜமாத்தில் இருந்த காலத்தில் சொன்னாரா, 3 மாசத்துக்கு முன்னால் வரையிலையும் இந்த ஜமாத்தில் அவர் இருந்தார், நிர்வாகத்தில் இருந்தார், தலைவராக இருந்தார். அவர் பொதுக்குழு வாசிக்கின்ற பொழுதும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு வழக்குகள் எல்லாமே அவர் தலைவராக தேர்வு செய்யப்படுற பொதுக்குழுலையும் வாசிக்கப்பட்ட ஒன்று தானே. அப்படியான ஒன்றை வந்து திடீர்னு 3 மாசத்துக்கு பிறகு நம்ம நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் அப்படி செய்வீங்க, நீங்கள் திருடிட்டீங்க, நீங்கள் மோசடி பண்ணிட்டீங்க, இல்லாத ஒன்றை கணக்காடிட்டீங்க, என்ன சொல்கிறீங்க, இது பொய், இது அபாண்டம், இல்லாத சொல்கிறீங்கிறது தானே இதுக்குரிய பதிலாக இருக்கும். அந்த பதிலை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய சம்பந்தம் இல்லாத பதிலை நம்ம சொல்லலை. இது ஒன்று. ரெண்டாவது அவர் வந்து அந்த இல்லம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் மோசடிங்கிறது தான் அதில் உள்ள கேள்வி, அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிறுவர்கள் எங்கே இருக்கும், முதியவர்கள் எங்கே இருக்குன்னா நீங்கள் தலைமைக்கு தபால் போடுங்க. நம்ம ஜமாத்தினுடைய சிறுவர் இல்லங்கள் எங்கே இருக்குது, முதியோர் இல்லங்கள்லாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் சொன்னீங்கன்னா எந்தெந்த இடத்துல எங்களுடைய இல்லங்கள் இயங்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம பதிலாக சொல்லிக்கணும். அதுதான் அதுக்குரிய பதிலே ஒழிய நீங்கள் வந்து நம்ம கேட்காத ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோங்கிறது இல்லை.